உங்க பேர்? உங்களுண்ணா அத்தியூர்ண்ணா. நம்ம ஊர் பேர் வந்து கதிரேசண்ணா. நெக்ஸ்ட்ண்ணா. ஓகேண்ணா, நீங்கள் இந்த சந்தையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் வந்து சீட்டு போட்டுட்ருக்கேண்ணா, ஆட்டு சீட்டு போடுறேன். ஓகேண்ணா, இப்போ ஒரு வண்டி வருது. ஆ ஓகேண்ணா. ஒரு வண்டிக்கு எவ்வளோ போடுங்க, ஆட்டுக்கு எவ்வளோ போடுங்க? அதாவது வந்து ஆட்டுக்கு வந்து ஒரு ஆட்டுக்கு வந்து 15 ரூபா போடுவோண்ணா. வண்டிக்கு வந்து ரிட்டன் வண்டி ஆடு ஏற்றிட்டு போனால் ஒரு வண்டிக்கு வந்து 60 ரூபா போடுவோம் சீட்டு. டபுள் அடுக்காக இருந்ததுன்னா அதுக்கு 100 ரூபா போடுவோம். சிங்கிள் வண்டியில் ஏற்றி போனால் மட்டும் 60 ரூபா வண்டிக்கு. அதுக்கு 15 ரூபா தான், ஆட்டுக்கு 15 ரூபா தான். ஆ 15 ரூபா, அது பெருசாக இருந்தாலும் 15 ரூபா தான். ஓகே, நான் நீங்கள் இது எத்தனை வருஷம் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? இது வந்து எப்படின்னா, அதாவது பிரித்து விடுவாங்க இதில், அது வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு இவ்வளோன்னு பிரித்து விட்ருவாங்க. அதாவது கொத்து எடுக்கிற மாதிரி, டெண்டர் எடுக்கிற மாதிரி தான் அது. இது நமக்கு வந்து இப்போ வந்து டெண்டர்லாம் இல்லை, அப்படியே மாதத்துக்கு வந்து அப்படியே ஒரு காலனியாக பிரித்து பிரித்து பார்த்துட்ருக்கோம். வாரத்துக்கு ஒரு டைமாக பார்த்துட்ருக்கோம். ஆ, ஊர் ஆளுங்க தனியாக, நாங்கள் அப்படி இப்படின்னு தனியாக பிரித்து பிரித்து பார்த்துட்ருக்கோம். வாரத்துக்கு ஒரு ஆள். ஆ, இந்த சந்தை பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனாவுக்கு முன்னாடியும் இப்போயும் இது இப்போ கம்மி தான். ஆனால் கொரோனா சீசனில் எதுவும் வரல, ஆடுங்க எதுங்க இங்கே வரல. இப்போ கொரோனா முடிஞ்ச பிறகு தான் இப்போ நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம், இப்போ தான் அது போயிட்டுருக்கு. ஆனால் சீசன் இப்போ வந்து கம்மி தான் வச்சுக்கலாம். மழை சீசனான்றதால ஆடு எதுவும் வரல, ரொம்பமாக டல்லு தான். இல்லைன்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆடு வரும். இங்கே நிற்கிறதையே எப்படி சொல்கிறது, டிராஃபிக் ஜாம் அதிகமாக ஆகும். ஆமாம், நிறையா நம்பியிருக்கோம். வண்டி நிற்கிறதுக்கே இடம் இருக்காது, ரோடு ஃபுல்லாக ஜாம் ஆகி நிற்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப காலியாக தான் இருக்குது, அந்தளவுக்கு கூட்டம் இல்லை, ஆடும் அந்தளவுக்கு வரல. பெரும்பாலும் கேட்டால் மழை சீசன்ன்றதால எதுவும் ஆடு வந்து. ஓகே, இன்னைக்கு எத்தனை ஆடு வந்ததுன்னு தெரியுமா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்படியும் குறைஞ்சது ஒரு 2000 ஆடுக்கு வந்துருக்கும். வண்டி பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 150 வண்டி இல்லை ஒரு 200 வண்டி வந்திருக்கும். அதிகபட்சமாக சொல்லணும்னா குறைஞ்சபட்சம் எப்படியும் ஒரு 300 வண்டி வரும், 300 வண்டி 350 வண்டி வரும். ஆடு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 3000 ஆட்டுக்கு மேலே தான் வரும், 3000 ஆடு வரும். சரிண்ணா, ஓகேண்ணா. வணக்கம். வணக்கண்ண, என் பேர் லத்தீப், மெட்ராஸ் ஆவடி. வியாபாரிங்க, நாங்கள் ஒரு 40 வருஷமாக பண்ணுறோங்க. ஆமாம், எனக்கு வயசாங்க ஒரு 50 இருக்குங்க. ஆமாம், நாங்கள் சின்ன வயசுலேயே கற்றுக்கணும் இது. ஆமாம், எல்லாம் ஃபேமிலியாக கறி கிடக்கு தான். ஆமாம் ஆமாம். ஒரு லாரியில் 500 ஆடு ஏற்றும். ஆமாம் ஆமாம், 500 ஆடு ஃபுல்லாகிடுச்சு. செம்மி தான் அங்கே இருக்கிறது ஜாஸ்தி. ஆமாம், வெள்ளாடாக இருக்க மாட்டோம். ஒரு கிலோ கறி 700 ரூபா. அங்கே சந்தை இல்லை. அங்கே நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக போவோம். சமயபுரம் போவோம், சமயபுரம் சனிக்கிழமை சந்தை, வேப்பூர் வெள்ளிக்கிழமை சந்தை, செஞ்சி வெள்ளிக்கிழமை சந்தை, இந்த திருவண்ணாமலை போலூர் வந்து திங்கக்கிழமை சந்தை, அத்தியூர் செவ்வாய்க்கிழமை சந்தை, அவ்வளோதான். அத்தியூர் தான். ஆமாம். கூட்டம் பரவாயில்லைங்க. இப்போ கம்மி, இதுக்கு முன்னாடி நிறைய இருந்தது, இப்போ கம்மி. மயசில் கொஞ்சம் கம்மி. இன்னைக்கு ஒரு நாங்கள் 4 பேர் பார்ட்டிங்க. ஆமாம், 4 பேர் வியாபாரிங்க, 4 பேர் சேர்ந்து வாங்க ஒரு 500 ஆடு வாங்க. ஒரு 18 லட்சம். ஆமாம் ஆமாம். இப்போ நம்ம லாரி வரனால, ஆமாம் லாரி வந்தால் நம்ம ஆடுங்களே இங்கே வருது. லாரியால் ஆடுங்க கொஞ்சம் சின்ன வியாபாரிகள்லாம் நிறைய பேர் எடுத்துறாங்க. ஒரு வாரத்தில் காலி பண்ணுறோம். ஆமாம், எங்களது 2 கடை, ஆளுக்கு 2 கடை. ஆமாம் ஆமாம், அவங்க உங்களுக்கு அடையாளம் இருக்கும். ஆமாம், சவுப் பாயிண்ட் இருக்கு. சவுப் பாயிண்ட் சவுப் எந்த இவது வெள்ள, இன்னொருத்தது மஞ்சா, இன்னொருத்தது பச்சை, அந்த மாதிரி. பரவாயில்லைங்க, இப்போல்லாம் கம்மி, லாபம் கம்மி, ஓரளவுக்கு போயினே இருக்கலாம். ஆமாம், ஒரு மாதம் லாபம் வரும், ஒரு மாதம் நஷ்டம் வரும். இடம் வராது, இப்போல்லாம் இடம் வராது மழை நேரம்.
உன்சாதான் கணக்கு போட்டு வாங்குவோம், 10 கிலோ சொல்லி கணக்கு பண்ணி வாங்குவோம். ஒரு நேரத்தில் 8 கிலோ கூட வரலாம். அந்த மாதிரி இப்போலாம் மழை காலத்தில் கம்மியாக வரும் இடம். ஓகே, நான் இப்போ ஒரு 10 கிலோ ஆடு சொல்லுங்கள். அப்புறம் 10 கிலோ இருக்க ஆடு எவ்வளோ ரேட்டு போகும்? 10 கிலோ ஆடு வந்தால் ஒரு 7000 ரூபாய் வாங்குவோம். 7000 ரூபாய். ஆமாம். காலு இதெல்லாம் இதில் தோல்லாம் வேஸ்ட் தாங்க, அது 10 ரூபா போகுது. காலு தலைகாலி தான் நமக்கு பெனிஃபிட். காலு 200 ரூபா இப்போ, 4 காலு போட்டி 200 ரூபா இப்போ. ஆமாம், அது ஒரு 200 ரூபா, தலை ஒரு 200 ரூபா, இதுதான் நமக்கு பெனிஃபிட். ஆமாம். ஆ, கொடுப்போங்க. ஆமாம், கண்டிப்பாக கொடுப்போங்க. மொத்தமாக கொடு, மொத்தமாக கொடுப்போம். 9840-6827-44. புரோக்கர் இருக்காங்க, புரோக்கர் இருக்காங்க. இங்கே 2 புரோக்கர் இருக்காங்க. ஒரு ஆட்டுக்கு 50 ரூபா கொடுப்பாங்க. 50 ரூபா இன்னைக்கு ஒரு 500 ரூபானா அதுக்கு தகுந்த மாதிரி ஊதியம் ஆகும். ஆமாம், நாங்கள் கர்நாடகா ஆந்திரா இப்போ இது முடிஞ்சோடனே கர்நாடகா போவோம். ஆமாம், கர்நாடகா ஹாவேரி, ஹாவேரி அது வேழக்கிழமை சந்தை, அது அது பெரிய சந்தை, இது இதோட பெரிய சந்தை, அது வேழக்கிழமை. மகாராஷ்டிரா எல்லா ஸ்டேட் போனோம். சொந்த லாரி தான், சொந்த லாரி 2 வச்சுருக்கோம். ஆமாம், எங்க வேணாலும் அனுப்புவோம். இப்ப நாங்க வந்து ஓனிஸ், நாங்களே யூஸ் பண்ணிருக்கோம், வேற ஆள் கொடுக்கிறது கிடையாது. வணக்கம் வணக்கம். எங்க பேர் கணபதி. கணபதி உழவடையாம்பட்டு. நாங்கள் ஓகே. நான் இப்போ நீங்கள் ஆடு எடுத்து இதுக்கு விக்கிறதுக்கு எடுத்துருக்கீங்களா? ஆமாம், விக்கிறது கட்டணும். எவ்வளோ இப்போ இந்த குட்டி? இப்போ வந்து ஒரு 2500 ரூபா 3000 ரூபா போகணும். ஆனால் இப்போதைக்கு ரேட்டு போக மாட்டேங்குது. எவ்வளோ கேட்குறாங்க? எல்லாம் எல்லாம் ஒரு 1500 ரூபாய்க்கு பாதிக்கு பாதி கேட்குறாங்க. அப்படிங்களா? இப்போ நீங்கள் எவ்வளோ வந்தால் கொடுக்கலான்றீங்க? ஒரு 2000 ரூபா 2500 ரூபா வந்தால் விற்கலாம் கொடுக்குறேன். இப்போ எத்தனை மாதம் குட்டி? இது வந்து 6 மாதம் குட்டி. 6 மாதம் எப்படி நீங்கள் வீட்டிலே வளர்த்துங்களா இல்லை? வீட்டில் வீட்டில் வளர்க்குறோம். வீட்டில் ஆடு வச்சுருக்கீங்களா? ஆடு. ஆமாம், வச்சு. எத்தனை ஆடு வீட்டில் வச்சுருக்கீங்க? ஒரு 10 ஆடு இருக்குது. 10 ஆடு. எத்தனை வருஷமாக இப்போ இந்த ஆடு? 10 வருஷமாக நாங்கள் 10 வருஷமாக வச்சுருக்கீங்க. 10 வருஷமாக எப்படி வீட்டில் யாரும் வச்சுருந்தாலும் இப்போ நீங்கள் எப்படி ஈடுபடாச்சு? வீட்டில் எங்களுக்கு இதை பக்கத்துலேருந்து இருக்கிறவங்களை பார்த்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். சரிண்ணா, இப்போ ஓகேண்ணா. இப்போ எதுக்காக இப்போ இருக்க வந்துருக்கீங்க? கொஞ்சம் பிரச்சனை இருக்குது வீட்டில். பிரச்சனை சரிண்ணா. இப்போ நீங்கள் வீட்டில் ஆடுலாம் வச்சுருக்கீங்களா? ஆமாம். அதுக்கு எல்லாம் வீட்டிலே வச்சு தீவிரம் போடுவீங்களா இல்லை மேய்க்கல் மேய்க்கல் போவோம்? மேய்ச்சலுக்கு இப்போ எத்தனை மணிக்கு போவீங்க? 11 மணிக்கு மேலே போவோம். 11 மணிக்கு மேலே போய்ட்டு ஈவினிங் தான் வருவீங்க. மதிய சாப்பாடுலாம் எடுத்துட்டு போய்டும். எட்டே போயிடுவீங்க. சரிண்ணா, எப்படி உங்களுக்கு நீங்கள் அப்பா யாராவது தொழில் செய்தாங்களா? இல்லை, அப்பா தான் எல்லாம் இல்லை, நாங்களே அதை ஓனாக பண்ணணும். லாபம் கிடைக்குது, நஷ்டம் கிடைக்குது? இப்போதைக்கு நஷ்டம் தான், முன்னே நாள் லாபம் கட்டுச்சு. ஓகே, இப்போ இந்த மைண்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு நோய் வரும். ஆமாம், அதுக்கு மருந்து வாங்கி நான் முன்கூட்டியே போடுவோம். மெடிக்கல் போய் போடுவீங்களா இயற்கை வைத்தியத்தில் பண்ணுவீங்களா? நாங்கள் மெடிக்கல் தான் வாங்கி போடுவோம். மெடிக்கலில் தான். சார், நான் ஓகேண்ணா. இந்த இனப்பெருத்துக்கெல்லாம் ஆட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? ஆட்டு பணம் இருக்குது சார். அதுக்கு உங்ககிட்டே கடை இருக்குது. ஓகே, அதுக்கு ஹாஸ்பிட்டலில் அதெல்லாம் ஹாஸ்பிட்டலாக அதுமாதிரிலாம் இல்லை. சார்ண்ணா ஓகே. உங்கள் ஊரில் இப்போ கறி எவ்வளோ ரேட்டு போகுது? ஆட்டுக்கறி 30க்கு 600 ரூபா போகுது. 600 ரூபா போகுதுங்களா? சரிண்ணா, ஓகேண்ணா, நன்றிண்ணா.